வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டனை வச்சு ஒரு காரசாரமான ரெசிபி, மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: மட்டன், கொத்தமல்லி, வெங்காயம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள். வறுத்து அரைக்க சீரகம், தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு விழுத போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு சுத்தம் செய்து வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 விசில் வரைக்கும் விடுங்க. இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் சீரகம், தனியா, மிளகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கி வரும்போது வேக வச்சிருக்க மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டன் நல்லா ட்ரை ஆகி வரும்போது வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரையாக சுக்காவாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்ல வைங்க. இதோ ஒரு அருமையான காரசாரமான மட்டன் சுக்கா தயார். நீங்களும் இந்த மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் மக்களே. அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.